ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சமையல் பண்ண போகிறேன். நான் எனக்கு மட்டும்தான், ஏன்னா எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு வெஜ்ஜில் ஒரு பிளைன் குஸ்கா செய்ய போகிறேன். அதுவும் சீக்கிரமாக செய்ய போகிறேன், ஏன்னா டைம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, பசிக்குது. சரி, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, புதினா, நெய், மசாலாவில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சீரகம், சோம்பு, அப்புறம் காரத்துக்கு தேவையான கரம் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள். அடுத்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்க, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வச்சாச்சு. இப்போ வந்து ஆயில் ஊற்றணும், ஈரம் போட்டோம். இப்போ ஆயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மொத்த மசாலாவும் போட்டுடலாம். ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் போயிட்டு லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு, அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு என்ன போட்டுக்கலாம். வாஸ் நல்லா வருது. அடுத்து தக்காளி, கருவேப்பிலையும் போட்டுடலாம். உட்காந்துட்டு சமைக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. நினைத்து கஷ்டப்பட்டு எட்டிட்டு பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு உட்காந்துட்டு சமைக்கிறது நல்லா தான் இருக்கு, வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்கு. ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா, நான் எல்லாமே எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சிட்டேன் முன்னாடியே. ஸோ அதனால் நான் அளவுலாம் எது பண்ணி இது பண்ணி வைக்கல, நான் முன்னாடியே எல்லாமே இது பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு நான் ஆல்ரெடி நான் 1.5 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி. போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த புதினாவை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ நம்ம வெங்காயத்துக்கு போட்டோம்ல. ஸோ உப்பு பார்க்கணும், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், லைட்டாக அந்த இது வரும்போது நம்ம விசில் போட்டுடலாம். போட்ட உடனே விசில் போடக்கூடாது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். எங்கள் குக்கருக்கு வந்து 2 விசில் வரணும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் குக்கரோடைய இது மாறும், 1 விசில், 2 விசில், 3 விசில் அந்த மாதிரி. எங்கள் குக்கருக்கு வந்து 2 விசில் வரணும். விசில் வந்துச்சுன்னா நமக்கு வெஜ் பிளைன் குஸ்கா ரெடி ஆகிடும்.
விசில் போட்டுறேன். ரெண்டு விசில் வரட்டும். ரெண்டாவது விசில் வந்துச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் வந்து போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை செம்மையாக இருக்கு. நல்லா வந்துருச்சு. நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெஜ் பிளெயின் குஸ்கா ரெடி. இது கரெக்டாக 20 minutes செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு நான் பார்த்து சொல்கிறேன். நான் செஞ்சதுக்காக சொல்லலை, உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.